வணக்கம் நண்பர்களே. அதாவது கொரோனா வைரஸ் ரொம்ப எல்லாரும் பரவலாக பேசக்கூடிய விஷயம். இப்போ இதை பற்றி சில விஷயங்கள் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு மருத்துவராக முதல்ல பயப்படாதீங்க, சரியா? நிறைய வதந்திகள் இல்லாத போலாத விஷயங்கள் நிறைய பேர் பேசுறாங்க. சிக்கன் சாப்பிட்டா கொரோனா வைரஸ் வந்துடுது, மட்டன் சாப்பிட்டா வந்துடுது, நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டா வந்துடுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன், கொரோனா வைரஸ்ன்றது வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் நாங்கள் சொல்லுவோம். அதாவது நீங்கள் சராசரியாக ஒரு கோல்டு, இந்த ரன்னிங் நோஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா, காமன் கோல்டு சொல்றோம் இல்லையா, இருமல், தும்மல், முக்கியமா தும்மல், ரன்னிங் நோஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ட்ராப்லெட் மூலமா பரவக்கூடியது. ஒருத்தர் தும்புறாரு இல்லை ஏற்கனவே ஒருத்தர் கோல்டு ரன்னிங்ல நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. கோல்டு இருந்துச்சுன்னா நீங்க அவர் கூட பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம், உங்களுக்கு பரவும். ஸோ அந்த மாதிரியான விஷயம் தான் இந்த கொரோனா வைரஸ். ஓகே, இட் இஸ் அ ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ற ஒரு வைரஸ், நம்ம புரிஞ்சுக்கலாம். கொரோனா வைரஸ் வந்தா உடனே இறந்து போயிருவோமா? எல்லாருமே சொல்றது, ஐயோ டாக்டர் கொரோனா வைரஸ் வந்தா உடனே இறந்துட்டுமா? கிடையாது. நம்பர் ஒன் சொல்றேன், மற்ற வைரஸுங்கள் மாதிரி தான் கொரோனா வைரஸும் அந்த இன்ஃபெக்ஷன். எப்போ ஒரு மனுஷன் கொரோனா வைரஸில் வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னா, எதிர்ப்பு சக்தி உடம்புல கம்மியாக இருந்துச்சுன்னா இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது வந்து நம்ம ரொம்ப வயசானவங்க, இல்லை ரொம்ப ஹை சுகர் பேஷண்ட்ஸ், இல்லை சின்ன குழந்தைங்க, ஸோ இவங்களுக்குலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பாக இவங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக அப்படியும் கிடையாது, புரியுதா? ஸோ இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் கொரோனா வைரஸ் வந்து உடனே இறந்துருவாங்கன்னா கிடையாது, கண்ணம்னு வந்தீங்களா நம்ம நம்ப வேண்டாம். அப்புறம் பரவாயில்ல, இன்னொரு விஷயம், அதாவது எப்படி நம்ம சரி இது வரைக்கும் இந்தியாவில் இது வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல எதுவும் வரல, ரிப்போர்ட்ஸ் வரல. ஸோ அது ஒரு பக்கம், நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம், சப்போஸ் வருது எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம், இதுக்கு மருந்து இருக்கா, ட்ரீட்மெண்ட் இருக்கா? கிடையாது. சரி, என்ன பாதுகாக்கலாம்? மற்ற வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி தான் சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வச்சா என்ன வரும்? சோர் த்ரோட் வரலாம், இந்த அடினோஜன் சொல்லுவோம் உள்ள வீக்கம் வரலாம், கோல்டு நான் சொன்ன மாதிரி, செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால இருமல், காய்ச்சல், இதெல்லாம் வரலாம். ஸோ இந்த சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ், இந்த விஷயங்கள்லாம் நம்ம ட்ரீட் பண்றதுக்கு மருந்துகள் இருக்கு. ஸோ அதுதான் ட்ரீட் பண்ண முடியும். டைரெக்டா போய் கொரோனா வைரஸ் அட்டாக் பண்றதுக்கான மருந்துகள் இருக்கானா? கிடையாது. முதல்ல பயப்பட வேணாம். அது ரொம்ப நான் சொன்ன மாதிரி கடைசியில சில பேர், அதுவும் ஒரு மேபி பெர்சன்டேஜ் கணக்கு ரொம்ப கம்மியா சொல்றாங்க, அப்படி இருக்கவங்களுக்கு தான் இது வந்து உயிரிழப்பு அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் எப்படி நம்ம பாதுகாத்துக்கலான்ற பட்சத்துல, ரொம்ப கூட்டமான இடத்துக்கு நம்ம போக வேண்டாம். ஜென்ரலா உங்களுக்கு கோல்டு இருக்கு, காஃப் இருக்கு, இருமல் இருக்கு, ஃபீவர் இருக்குன்னா கூட்டமான இடத்துக்கு போக வேண்டாம். ரெண்டாவது, ரெண்டு மூணு வாரத்துக்கு மேல உங்களுக்கு கோல்டு இருக்கு, இல்ல கொஞ்ச நாளாவே கோல்டு இருக்குன்னா மாஸ்க் போட்டுட்டு நீங்க கொஞ்சம் வெளியே போக பழகிக்கிறது தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க இப்ப இரும்புறீங்க தும்புறீங்கன்னா, முதல்ல தயவுசெய்து மூக்கையும் வாயும் மூடிட்டு இரும்பு தும்ப பழகிக்கலாம். ஒரு நான் டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன், இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கால் தி எல்போ ஃபிஷர் சொல்லுவாங்க. ஸோ இரும்பும் போது இப்படி மூடி நம்ம இந்த இடைவெளியில இப்படி இரும்புறதோ தும்புறதோ பண்ணோம்னா பக்கத்துல இருக்கவங்களுக்கு பராமரிப்பும் போகும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பிளஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமா சொல்லிக் கொடுக்க வேண்டியது, வெளியே விளையாடிட்டு வராங்க, வெளியே போறாங்க, வராங்க, பார்க்ல போய் விளையாடுறாங்க, இல்ல அவங்க சைக்கிள் ஓட்டுறாங்க, ஸ்கூல்ல விளையாடிட்டு வராங்கன்ற பட்சத்துல கையை நல்லா சுத்தமா கழுவிட்டு சாப்பிட சொல்லணும். இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். பிளஸ் நம்மளே பெரியவங்களா வெளியே போறோம், பைக் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், இல்ல வெளியே இருந்து வரோம், கதவு எல்லாம் வெளியே போறோம்னா நம்ம வேலை இடத்துல இருக்கட்டும், வீட்டுல இருக்கட்டும், கதவுகள் திறக்கிறோம், மூடுறோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றோம் இல்லையா. சோ அதனால வந்து கை சுத்தம், குழந்தைங்களை தொடறதுக்கு முன்னாடியோ, வீட்டுல மத்தவங்க கிட்ட தொடறதுக்கு முன்னாடியோ கையை கழுவிட்டு நம்ம சாப்பிடுறது பெட்டர். ஸோ இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம மற்ற வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி இந்த வைரல் இன்ஃபெக்ஷனும் தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ முதல்ல நம்ம பயப்பட வேண்டாம், நிம்மதியாக இருக்கலாம். வந்துச்சுன்னா ஓகே, வி வில் சி வாட் கேன் பி டன் லேட்டர்ன்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது கண்டிப்பாக அது கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் கொரோனா வைரஸ் வந்தால் எல்லாருமே இறந்து போயிடுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. முதல்ல நம்ம அந்த பீதியை மைண்டில் எடுத்துகிட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஓகே நண்பர்களே, நன்றி. இன்னும் வர பதிவுகளில் என்னென்ன கொரோனா நீங்கள் கேட்குற கேள்விகளாக இருக்கட்டும், என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டே வரேன். ஓகே, ஒரு மருத்துவராக என் பங்கு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணிகிட்டே இருப்பேன். நன்றி நண்பர்களே.